வணக்கம். தமிழ் டாக்ஸ் நேயர்கள் எல்லாரையும் ஒரு அழகான பொழுதில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தமிழிசை நடன கலைஞர் பத்மஸ்ரீ நர்த்தகி நட்ராஜ் அப்படி எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களோட மனசோட உறவாடுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப என்னை வடிவமைத்து கொண்டிருக்கின்ற அல்லது என்னோட தகவுகளை அடுத்த இலக்குக்கு எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனிய அனுபவத்தை பற்றி உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். தாய்மை, இந்த தாய்மைங்கிற வார்த்தைக்கு மேலான ஒரு சொல் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் என்றுமே இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போகிறதில்லை. ஏன்னா அந்த தாய்மைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் வந்து இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. உலகமே இன்றைக்கு ஒரு ஆனந்தமயமான ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்தளவில் அந்த தாய்மை அப்படிங்கிறது வந்து நான் ஒரு திருநங்கை நடன கலைஞருங்கிறப்போ அந்த தாய்மையோட பெருமைகள், அதோட மதிப்பு, அது எப்படிப்பட்ட ஒரு உன்னதம் அப்படிங்கிறது வந்து என்னோட உளக்கிடக்கை வந்து ரொம்ப பரந்துபட்டு இருக்குது. ஏன்னா என்ன தாய்மை வந்து எல்லாருமே ஒரு தாயோட குழந்தைகள் தானே. அப்படி இருக்கிறப்ப அந்த தாய்மையில் என்ன ஒரு சிறப்பு இருந்துட முடியும், அல்லது அந்த தாய்மையை வந்து நம்ம இன்னும் கூட ஒரு பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்கு என்ன சொல்லிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு திருநங்கை கலைஞராக. ஆனால் என்னை பொறுத்த அளவில் எனக்குள்ளே இருந்த தாய்மை என்னோட தாயிட்டருந்து கிடச்ச ஒன்று. ஆனால் அதிலிருந்து எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கான பெண்மை ஒரு தாய்மையாக வெளிப்படுற பொழுது அதோடய எள்ளல்களும் கேலிகளும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் வந்து எனக்கு எப்பொழுதுமே அந்த தாய்மடியை தேடணும், அந்த தாய்மடியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலையும் ஏக்கத்தை எப்பயுமே கொடுத்துட்டு இருந்தது. அந்த ஏக்கங்கள் எல்லாமே தான் என்னோட பெண்மையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. இந்த இடத்துல அந்த தாய்மைங்கிறத வந்து நான் ரொம்ப தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் பார்க்க ஆரம்பித்தேன் என்னோடய குழந்தை பருவத்திலிருந்து. அப்போ பார்க்குறப்போ எனக்குள்ளே இருந்த அந்த பெண்மை, உங்கள் எல்லார் கண்ணுக்கும் வேறுபாடாக தெரிந்த அந்த ஒரு விடயம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலங்கரை விளக்கமா, அல்லது நான் அந்த இருட்டு இந்த சமூக இருளில் நடக்கிற பொழுது எனக்கு கை காட்டக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருந்தது. அப்போது அந்த என்னோடய நடனத்தில் அந்த தாய்மையை நான் புகுத்த ஆரம்பித்தேன். இப்போ அந்த தாய்மைங்கிறது என்னோடய பெண்மையாக பரிமணிக்க ஆரம்பித்தது. அந்த பெண்மையை நான் தேடி உள்ளே போகிற பொழுது இது என்ன ஒரு வித்தியாசமான உடலுக்குள்ளார ஒரு தாய்மையும் பெண்மையும் எப்படி ஒரு இருவேறு விளையாட்டுக்களை காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து நாயகி பாவம்ங்கிற ஒரு உன்னதமான இடத்த நான் கண்டுபிடிச்சேன். அந்த நாயகி பாவம்ங்கிறது வந்து வடமொழியில் வந்து மதுர பக்தி அல்லது மாதுரிய பக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் இலக்கியத்தில் மங்கை நிலை அல்லது திருநங்கையர் நிலை, அந்த திருநங்கையர்ங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வகுப்பினருக்கானதுங்கிறத எடுத்துக்கொள்ளாமல் நங்கைக்கான ஒரு திருவிகுதின்னு பார்க்குற பொழுது நமது பக்தி இலக்கியங்கள் வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்குது. ஏன்னா இந்த மதுர பக்தி மாதுரிய பக்தின்னு நான் சொன்னதோட காரணம், இந்த உலகத்தில் எல்லோரும் நினச்சிக்கலாம் நான் ஆண் நான் பெண் அப்படிங்கிற பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த பக்தி இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள யாருமே ஆண் கிடையாதான், எல்லாமே பெண் பிராயம்தானா. இங்கே உள்ள ஈ எறும்பு இந்த உலகத்தில் வாழறதுக்கு உரிமை உள்ள அத்தனை உயிர்களுமே, நம்ம நினைக்கலாம் இந்த உலகம் நமக்கானது மட்டுமானது ஆண்களுக்கானது பெண்களுக்கானதுன்னு நினச்சிட்டு தான் நம்ம இன்றைக்கி எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்துட்ருக்கோம். ஆனால் இந்த உலகமானது எல்லா உயிர்களுக்கும், நம்ம கண்ட உயிர்கள் காணாத உயிர்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது. அந்த உயிர்கள் எல்லாமே பெண்ணா. அப்போ அதுக்கு ஆண் யார் அப்படின்னா அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனா. ஏன் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் ஏன் ஒரு ஆண்மையை தேர்ந்தெடுக்கலை? அவன் தானே இருப்பால் படைச்சிருக்கான். அதையே பெண்மையே ஒரு தாய்மையையே அந்த இறைவன் வந்து தேர்ந்தெடுத்தான். தான் ஆண் அப்படிங்கிற இடத்த தான் தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னை அணுகக்கூடிய அந்த ஜீவன்களை, அந்த நாயகி பாவம் அல்லது மதுர பக்தி மாதுரிய பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை ஏன் ஒரு தாயின்
கருவறைக்குள் அல்லது தாய் என்ற கட்டமைப்புக்குள் அவன் அடக்கினான் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு உன்னதமானது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த தாய்மைங்கிறது கட்டற்றது, எதற்கும் இணை சொல்ல முடியாதது. இப்போ நீங்கள் நான் ஒரு திருநங்கை நடன கலைஞருங்கிற பொழுது என்னோட பொருத்தி பார்த்துக்குங்க, என்னோடய தாய்மையும் பெண் தன்மையும் போட்டி போடுற பொழுது நிறைய நேரங்களில் அந்த பரிமாணங்கள் வந்து தாய்மையாகவும் நாயகியாகவும் மாறி மாறி கலந்து வர்ற பொழுது என்னை பொறுத்த அளவில் அங்கே ஒரு இறைநிலையை காணக்கூடிய ஒரு சூழலை என்னோடய நடனத்தில் உணர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதில் நூல் பிடிச்சி போய் பார்த்தா ராமலிங்கடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஏய் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறாரு, கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் காதலி அப்படிங்கிறாரு இல்லையா, அந்த பால் வேறுபாடுகளை மறந்து, அந்த மாதிரியான ஒரு உன்னதமான நிலை. இறைவன் ஒருவன் தான் ஆண், இங்கே உள்ள அத்துணை உயிரினங்களும் பெண் தான் அப்படிங்கிற அந்த பாவத்தில் போகிற பொழுது அந்த தாய்மைக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து அந்த நாயகி பாவமானது ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போகுது. இங்கே என்னோட பெண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு எந்தவித முரண்களுக்கும் எந்தவித விளைவுகளுக்கும் உட்படாத ஒரு அற்புதமான ஒரு வலைப்பின்னல் அப்படி தான் நான் சொல்லுவேன். அளவற்ற சுதந்திரம், ஏன்னா சமூக புறக்கணிப்பு, பெற்றோர்களோட புறக்கணிப்பு எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பெண் தன்மையையும் இந்த தாய்மையையும் இந்த நாயகி பாவத்தை மாத்திரம் வச்சுட்டு நான் எப்படி கடத்திட்டு போக முடியும். அது என்னோடய நடனம் வந்து ஒரு களமாக அமைஞ்சு என்னை கொண்டுட்டு போச்சுது. அப்படி போகிறப்ப இந்த கட்டற்ற சுதந்திரம் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடுகளை நாங்கள் விதித்து கொண்டோம். அந்த கட்டுப்பாடு வர்ற பொழுது அந்த தாய்மையின் உயர்வுகளை நினைக்க வைத்து என்னை மீண்டும் மீண்டும் செழுமைப்படுத்தியது, என்னை மீண்டும் மீண்டும் உயர்த்தியது. அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் கட்டுப்பாடு பண்ண முடியும். ரொம்ப என்ன உங்களுக்கு அப்படி ஒரு சுதந்திரம் அப்படின்னா, நாங்கள் எந்த தவறு செஞ்சாலும் எங்களை கேட்க போகிறவர்கள் யாருமே கிடையாது. நாங்கள் வீழ்ந்தாலும் எழுந்தாலுமே வந்து அதை பெருமைப்படக்கூடியவர்களோ சிலாகிப்பவர்களோ யாருமே இல்லாத பொழுது அங்கு வெற்றிகள் கூட வெறும் கூச்சலாக போயிடும். அந்த வெற்றி கழிப்பு கூட மிக சமீபத்தில் எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பத்மஸ்ரீ விருது வந்த பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் என்னை கேட்டது, அந்த நொடி எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ஒரு வித பரபரப்பில், ஒரு மகிழ்ச்சியில், துள்ளலில் நான் குதிச்சுட்டு அதை பற்றி சொல்லுவேன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சமநிலை தான் இருந்தது. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை, என்னோடய காயங்கள், இந்த வெற்றியான இந்த இலக்கை அடைவதற்கு நான் செய்த தியாகங்கள், இதெல்லாம் நினைக்கிற பொழுது அந்த பரிசு எனக்கு கையில் கிடைக்கிறப்போ என்னால் அதை ஒரு பெருசாக கொண்டாடக்கூடிய மனநிலையில் ஒரு அமைதியான ஒரு தெய்வீக சூழலான அமைதி இருந்தது எனக்கு. ஏன்னா அதை கொண்டு போய் நான் எங்கேயும் பெருமைப்படுறதுக்கான இடங்கள் எனக்கு இப்போ இல்லையே. அந்த தாய்மை அப்படிங்கிற மடி நிராகரித்ததால் தான் அந்த தாய்மைங்கிறது வந்து எனக்கு மிகுந்த தேடலாக இருந்தது. அதை எனக்குள்ளேயே நான் தேட ஆரம்பித்தேன் அந்த பெண்மையின் வாயிலாக. ரொம்ப ஆசை, ஏன்னா அந்த பெண்மையை கொண்டு செலுத்துவதற்கு வந்து அதை எப்படியெல்லாம் புடம் போட முடியும், எந்த வகையில் புடம் போட முடியும். நடனத்தில் ஒவ்வொரு கூறுகள்லையும் நான் வந்து ஒரு அம்பாளா ஆடுற பொழுதும் சரி, ஒரு மோகினி ஆடும் பொழுதும் சரி, அல்லது ஒரு அம்பை சிகண்டியாக ஆடும் பொழுதும் சரி, அந்த பெண்மை வந்து பல்வேறு பரிமாணங்கள் அது கூத்திடும் பொழுது இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டது, என்னோடய பெண்மையை இங்கே முழுவதுமாக இந்த சோலையில் விரிக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை கொண்டு போயிட்டுருந்தேன். ஏன்னா அந்த அளவற்ற சுதந்திரத்திற்குள்ள அந்த கட்டுப்பாடுகளானது எல்லாவற்றையும் கொடுத்தது. நிச்சயமாக அந்த தாய்மை அப்படிங்கிறதால இன்றைக்கி எனக்கு எண்ணற்ற குழந்தைகள் என்னோடய மாணவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறவங்கள்லாம் இப்போ எங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா எங்களோட அம்மா நர்த்தகி அம்மா, என்னோடய தோழிய சக்தி அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி கூப்பிட்றப்போ எங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு ஒரு வித ஆனந்த பந்து எங்கள் வயிற்றுக்குள்ளே சுழலுது.
அந்த மகிழ்ச்சியை என்னால் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு அருமையான நிழலை கொடுக்குது. எதெல்லாம் இழந்தோம், எதெல்லாம் கிடைக்கலைன்னு ஏங்கினோம், இந்த சமூகம் துரத்த துரத்த ஓடி வந்தோம், எதை நோக்கி ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடி வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து எண்ணற்ற குழந்தைகள், அதே போல் அந்த திருநங்கையர் சமூகத்திலையும் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் ஒரு ஐகான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன வந்து ஒரு 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 வெற்றி மகளாக நினைக்கிறாங்க, வெற்றி தாயாக நினைக்கிறாங்க, என்ன ஒரு குறியீடுகளாக வச்சுட்டு என்ன பின்பற்றணும்னு நினைக்கிற பொழுது என்னோடய அந்த தாய்மை தாய்மைன்னு தேடினதுக்கான அர்த்தத்தையும் பொருளையும் நான் இன்றைக்கி உணர்றேன். ஏன்னா அந்த திருநங்கைங்கிற பதத்தை வந்து அந்த நங்கைக்கு திருவிகுதி கொடுத்து நான் எனக்கு நானே சூட்டி கொண்ட பொழுது அது எல்லாருமே என்ன நீ என்ன ஒரு டாக்டரேட் வாங்கின மாதிரி நினைக்கிறியா, எம்ஏபிஏ பண்ண மாதிரி நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்குற பொழுது எனக்கு வந்து என்னோடய நங்கைக்கு வந்து திருவிகுதி, அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா ஹிஸ் ஹைனஸ் ஹிஸ் ஹோலினஸ் அப்படிங்கிற மாதிரி நானே போட்டுக்கொண்டது. அதை அரசு ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு மக்களுக்கே வந்து இந்தியாவில் இல்லாத அளவில் இந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு அழகான ஒரு துருப்புச்சீட்டை அதை பயன்படுத்தினாங்க. அதை நான் உருவாக்கினதுனாலேயோ என்னமோ எங்களோட மக்கள் வந்து என்னை அம்மான்னு கூப்பிடுற பொழுது நிஜமாக எதெல்லாம் நம்ம கிடைக்கலைன்னு நினச்சோமோ ஏங்கினோமோ எதுக்காக வந்து இந்த இந்த பிறவியை வந்து நம்ம கடத்தி கொண்டு போயிட்டுருக்கோமோ அதை அடைந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த தாய்மை எதுக்கு இதில் இவ்வளோ இருக்கா, நமக்கு அம்மா இருக்காளே, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த அம்மாவை, எவ்வளோ பராமரிச்சிருப்பீங்க, இயல்பாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், உங்கள் திருமணம் வரைக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு திருமணம் வரைக்கும், அதன் பிறகு அந்த தாய்மையோட இடமே கூட வந்து இரண்டாம் இடமோ மூன்றாம் இடங்களுக்கோ போகிறது தான், முதலிடம் நிச்சயமாக இல்லை, யாரும் ஏமாற்ற முடியாது. நான் என்ன தான் திருமணம் ஆகி நான் குழந்தை பெற்று நான் வந்து என்னோடய குடும்பத்தை பார்த்தாலும் என்னோடய தாய் தாய் தானே அப்படின்னு வாய் சொல்லலாம், ஆனால் இயல்பில் வந்து அந்த தாய்மையை நீங்கள் எவ்வளோ கொண்டாடுறீங்கிறது உங்கள் உங்கள் மனக்கிடக்கைக்கு நான் அதை விட்டுடுறேன். ஆனால் நான் எப்போது அந்த அம்மாட்டேருந்து பிரிய மாட்டேன். அந்த குழந்தை பருவத்தில் ஒரு திருநங்கை குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம்மா, உன்னோட மடி மட்டும் போதேன்னா எங்களுக்கு மாத்திரம் அந்த தாய் மாத்திரம்தான் எங்களுக்கு சொந்தம், அந்த தாய் மாத்திரமே சொந்தங்கிற பொழுது இறைவனை, அதனால தான் நான் தாய்மையை இறைவனோட ஒப்பிட்டேன், அந்த தாயை வந்து நான் இறைவனாக பார்த்தேன், அந்த மடி நிழல் வந்து எனக்கு இந்த உலகத்தில் நான் பார்க்க விரும்பின எல்லா மகிழ்ச்சிகளையும் ஆரவாரத்தையும் என்னென்ன கிடைக்கும்னு நினச்சோமோ அதை எல்லாத்தையும் அந்த தாய் மடி கொடுத்தது. ஆனால் இறைவன் காட்சி கொடுக்கறது போல் குறிப்பிட்ட நேரத்தில் பேய்த்து எறியப்பட்டோம். அப்போது கொஞ்சம் நினச்சி பாருங்க, அந்த ஏக்கத்தோடையே எல்லா என்னோட பிறந்த மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கிடைத்து கொண்டே இருந்த அந்த தாய்மடி, அவர்கள் கூட திருமணமான பிறகு அவங்க அதை பற்றி எவ்வளவு அந்த அம்மாவுக்கான முக்கியத்துவங்கள் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அந்த ஏக்கத்தோடு தான் போனேன். ஆனால் நான் வெளியில் இறங்கின உடனேயே என்னை போல் ஒரு காயப்பட்ட பறவை, ஒரு திருநங்கை மகள் என்னை அம்மானு கூப்பிட்டா. எனக்கு இது என்ன வேடிக்கை, நான் இப்போ தான் என்னோடய அம்மா துரத்தி நான் வெளியில் வந்திருக்கேன், நான் இனி எப்படி வாழ போகிறேன், ஏன்னா எனக்கு எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த சமூகத்தை பார்க்க போகிறோன்னுட்டு. அங்கே ஒரு திருநங்கையின் மேல் தோளில் கை போட்டு அம்மா அப்படிங்கிறப்போ எனக்கு இதுதான் விடையா, இதுக்குத்தான் இறைவன் இங்கேருந்து பிரித்து இங்கே போட்டாரா அப்படிங்கிறப்போ அதோடய மதிப்பு எனக்கு பன்மடங்காக பெருகுச்சு. என் ஒரு தாய்க்காக இயங்கினேன், இன்றைக்கி என்னை போல் எண்ணற்ற வழியில் வந்த திருநங்கைகளுக்கு நான் தாயாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ என்னோட அந்த தாய்மைங்கிறதும் என்னோடய பெண்மைங்கிறதும் என்னோட மதுர பக்தி மாதுரிய பக்தி அந்த நாயக்கி பாவம்ங்கிறது வந்து, நீங்கள்லாம் கோவிலுக்கு போவீங்க இறைவனை பார்த்தேன்னு சொல்லுவீங்க, நான் இன்றைக்கு நல்ல தரிசனம்னு சொல்லுவீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் பூசைகள் எல்லாமே பண்ணுவீங்க, எனக்கு அப்படியெல்லாம் பட்டப்பட்டையாக விபூதி பூசிக்கிட்டு உச்சாடனம் பண்ணுற மாதிரியான பக்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே இறைவனை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் தலைவியாக இருக்கிறதுனால, நான் நாயகியாக இருக்கிறதுனால என் தலைவனான அந்த இறைவன் என்னோட கூட வர்றார். நான் ஆடுற திருவாசகத்தில் இருக்கிறார், நான் ஆடுற தேவாரத்தில் இருக்கிறார், நான் ஆடுற திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிறார், நான் ஆடுற பாரதியார் பாடல்களில் இருக்கிறார், நான் ஆடுற பாரதிதாசன் பாடல்களில் இருக்கிறார். எனக்கு அப்படியே வந்து அது பாரதிதாசன் பாடலில் எல்லாம் அப்படி காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கூடை தூக்கி
நல்ல கல்விக்கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம்தான் அடி பாக்கி இப்படிங்கிற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு தாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகு மாதிரி. அதில் ஓவியம் கற்றால் உண்மகள் காவியம் கற்றால் எனவே உறார் உந்தனை மெச்சும் போது கண்ணை உவகைதான் தாங்குமோ என் காது நீ ஓர் பாயெழுதும் திறத்தால் ஊர் அமைதி கொண்டதென்று பரோர் புகழ்வதென்னால் போது இப்படி எழுதியிருக்கார். அந்த கவிதை எனக்கு தான் எழுதினாரோ என்னமோ. இன்றைக்கி எந்த தாய்மையை தேடி என்னோடய பயணம் புறப்பட்டுச்சோ இன்றைக்கி எண்ணற்ற உயிர்களுக்கு நான் தாயாக இருக்கிறேன். இந்த ஒரு இறையின் நிலையை எனக்கு அந்த தாய்மை கொடுத்தது. அந்த தாய்மையை என்னோடய இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் நான் சுவாசிச்சுட்டே இருக்க போகிறேன். அப்போது என்னோடய தாய்மையும் வற்ற போகிறதில்ல, என்னோடய குழந்தைகளும் வற்ற போகிறதில்ல. இந்த தாய்மை தெய்வ நிலையில் இருக்குங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.